ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பேச போறோம்னா கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடுன்றது கட்டின மனைவி கிட்ட வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரலாம், சொந்த பந்தங்கள் கிட்ட வரலாம். அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த கருத்து வேறுபாடு வருது, யாரால வருது கருத்து வேறுபாடு? ஸோ ஈகோ. ஈகோ மீன்ஸ் மென்டல் டார்ச்சர். ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதையே நம்ம மெமரியில போட்டு உருட்டிட்டு இருப்போம், ஒரு மாசமோ ஒரு வருஷமோ. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட அக்கா, நான் தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், பட் அதை அவங்க அந்த பழைய ஆளுங்க நினைக்கிறேன், அந்த அதை அதை வந்து அப்படியே மெமரியில வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் நல்ல தொடர்பு இல்லை, என் குழந்தை பிறக்கும் போது கூட வந்து கூட யாரும் பார்க்கல, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம பேசும்பொழுது கரெக்டா பேசணும், ஒரு சிலர்கிட்ட கரெக்டா பேசணும், தெளிந்த புத்தியோட நம்ம பேசணும், எது எங்க பேசணும், எப்படி பேசணும், அந்த இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் பழகணும், கத்துக்கணும். திஸ் இஸ் ஜென்ரல் நாலேஜ். இதை கத்துக்கிட்டா நம்ம வேற லெவல்ல போகலாம். ஸோ நம்மளை படைச்ச கடவுள் நல்லா தான் படைச்சிருக்காரு. இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து அழகை உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த பாடியில நம்மளுக்கு கூட வருது பாருங்க, ஸ்வீட்டான ஒரு பாடி, ஆணும் சரி பெண்ணும் சரி, நல்ல ஹார்ட் கொடுத்துருக்காரு, நல்ல மெமரி கொடுத்துருக்காரு. பட் இந்த பாடியில இந்த கசப்பு தன்மை வந்து வேர்ல்ட் வைஸ் எல்லாருக்கும் இருக்கு, இது டெஃபினெட்லி இருக்கு. கசப்பு தன்மை ஏதாவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மூஞ்சி வச்சுக்கிறது, அப்புறம் அதுக்கு மூணு நாள் பேசாம இருக்கிறது. ஒரு சில புத்திசாலி இருப்பான், அதெல்லாம் கண்டுக்காம மூணு நாளா அஞ்சு நாளா போயிட்டு, இல்ல ஈவினிங் போயிட்டு வந்து ஐம் சாரின்ட்டு ஒரு கிஸ் ஒன்னு அடிச்சுட்டு வைஃப் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டோம் உடனே கொஞ்சம் யோசிப்பாங்க, தவறதெல்லாம் ஏதாவது பேசிட்டோமா அப்படின்னு சொல்லி, அப்புறம் மறுநாள் போயிட்டு சாரி என்ன மன்னிச்சுடுங்க, இப்படி நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னு உங்க உயர்வு வேற லெவல்ல இருக்கும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒருத்தர் ஒருத்தர் அன்பா இருங்க, குறைகள் இல்லாத வாழ்க, வீண் விவாதம் வேண்டாம், பொறாம வேண்டாம், நல்லபடியா வாழணும், வாழ்க்கையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு ஒருத்தனுக்கு, ரெண்டு பெண் பிள்ளைகள் போயிட்டு இருக்கும் போது இந்த பழையாளுங்க கேட்பாங்க பாத்தீங்களா, என்னடா எப்படி இருக்க, எத்தனை பிள்ளைகள், ரெண்டு பொண்ணுக்கா அப்படின்னு சொன்னா, ரெண்டு பொண்ணா போச்சு, அதுங்களை கட்டி கொடுக்கணும், பெரிய பணம் சம்பாதிக்கணும்னு. இதெல்லாம் வந்து சும்மாங்க, ரெண்டு பொம்பளை பசங்க பெத்தா கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டு பொம்பளை பசங்க பெத்தவங்க எல்லாம் இன்னைக்கு பணக்காரர். ஏன்னு கேட்டீங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்க தான் பெற்றோர்களை காப்பாத்துவாங்க. ஓகேங்களா, இது என்னோட கருத்து, உங்களுக்கெல்லாம் அப்படி இதெல்லாம். பட் ஆம்பளை பசங்களும் காப்பாத்துறாங்க, அவங்களை குறை சொல்லுங்க. பட் பொம்பளை பசங்க பாசம் அதிகம் இருக்குங்க, அன்பு நேசம் பாசம் அதிகம் இருக்கும். இது என் வாழ்க்கையில உணர்ந்துருக்குங்க. ரெண்டு பொம்பளை பசங்க வச்சிருக்கீங்க, நீங்க உணர்ந்திருக்கீங்களா என்ன தெரியாது. இட்ஸ் அ கிரேட் லைஃப், யூ சக்சஸ்ஃபுல் லைஃப், யூ ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங், கிரேட்ஃபுல் லைஃப். நல்லா வாழ்ந்து மத்தவங்க மேல பொறாம வேண்டாம், பணம் வேணும் வாழ்க்கைக்கு, பணம் எப்படி சம்பாதிக்கணும் நியாயமானதை யோசிங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.